ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாட்டர்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சாட்டர்டே. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல் வந்து திறப்பாங்க திருச்சியில், ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி இன்றைக்கி. ஸோ பெருமாளுக்கு வந்து ரொம்பவே உகந்த ஒரு நாள் இன்றைக்கி. நம்மளுமே நம்ம வீட்டில் பெருமாளுக்கெலாம் வந்துட்டு நைவேத்தியம் வந்து செஞ்சு படைச்சி சாமி கும்பிட போகிறோம். ஸோ அதை தான் நீங்கள் வந்து இந்த வ்ளாகில் பார்க்க போகிறீங்க. நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸுமே நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கம், லெட்ஸ் குவிக்லி ஜம்ப் இன்டு த வீடியோ. நாளானிக்கு கிறிஸ்மஸ். ஸோ இப்போ நேபர் வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அவங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. அதிர்ஷம், லட்டு, காராசேவு, அப்புறம் அந்த ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்கல்ல அது, முறுக்கு, அப்புறம் இது வந்து பொறுவில்லங்காய் உருண்டை. இது கடிக்கவே ரொம்ப ஹார்டாக இருக்கும், பட் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் பிஸ்கெட், அவங்க பிஸ்கெட் வந்து நல்லா பேக் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். எப்போ பிஸ்கெட் போட்டாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க கொதிக்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கிறிஸ்மஸ்க்காக இப்போயே வந்துட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து வந்தாச்சு. நானும் வந்துட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கடை கடைன்னு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஓப்பன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி போட்ட பிளானே வேறு. மார்னிங் எழுந்து மார்கழி பூஜை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலில் நடக்கும். சரி, அங்கே போயிட்டு வரலாம் மார்னிங், ஏர்லி மார்னிங்னு நினச்சேன். பட் தூங்கிட்டேன். எழுந்ததும் வந்து பார்த்திங்கன்னா லேட்டு தான். இப்போ டைம் வந்து 8:30 ஆகிடுச்சு. ஸோ கடை கடைன்னு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் அண்ட் சாமிக்கு வந்து நைவேத்தியம் ஒர்க் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் வந்துட்டு அடிக்கடி ரவா தோசையெல்லாம் செய்வோம். அதனால் அம்மா வந்து எப்போவுமே இந்த மாதிரி ரவாவை வந்துட்டு மாவாக அரைச்சி வச்சுருவாங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனாக இருக்கட்டும் அப்படின்றதுனால ராகி ரவா தோசை தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு நீங்கள் ரவா இல்லைன்னா இந்த மாதிரி ரவா மாவு வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். இதில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு ராகி மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு இப்போ இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் நல்லா வந்து விஸ்க் பண்ணிக்கோங்க. விஸ்க் பண்ணிட்டு ஒரு 1/2 hour வந்து நம்ம ரெஸ்டிங் டைம் விட்டுடலாம். அதுக்கப்புறம் மித்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம டைரெக்டாக வந்து தோசை வந்து ஊற்றிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ராகி புட்டு தான் வந்து செய்ய போகிறோம் சாமிக்கு நைவேத்தியமாக வைக்கிறதுக்காக. அதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கிருஷ்ணா பிராண்டோட ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். இதே டைப்பில் வந்துட்டு நம்ம கம்பு புட்டும் செய்யலாம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளேவருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் ஹெல்த்தியும் கூட. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் கொடுத்து பழக்கணும்னா அவங்க சாக்லேட்ஸ்லாம் பெரிய அளவில் வந்து விரும்பவே மாட்டாங்க. ஸோ இப்போ 2 கப் அளவுக்கு ராகி மாவு வந்து சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அது வந்து ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அப்படியே பொல பொலன்னு அந்த டெக்ஸ்சருக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரம்பிள் பண்ணி பண்ணி வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் புட்டுமே வந்து நல்லா சாஃப்டாக வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தா இந்த மாதிரி ட்ரையாக இருக்குல்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் தெளித்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையான கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி வந்து இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கிறப்போ புட்டு நல்லா பொல பொலன்னு சாஃப்டாக வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி வர வரன்னு சாப்பிடவே நமக்கு பிடிக்காது.
இன்கேஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் புட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப வாட்டர் வந்து எக்ஸஸாக போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கூடுதலாக மாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து நிறைய வாட்டர் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அது கூட கொஞ்சம் தேங்காய் பூ, நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு பிடி கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம். அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரம்பிள் ஸ்ட்ரக்சரில் வந்து இப்போ புட்டு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதுனால புட்டு மாவை அதை அப்படியே வந்துட்டு இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் ஈவனாக வந்து வெந்து வரும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கோக்கனட் அண்ட் நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒயிட் சுகரோ அக்கார்டிங் டு யுவர் விஷ் நீங்கள் எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான புட்டு வந்து ரெடி ஆகிடும். பதத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஆவி பறக்க பறக்க சூடாக நல்லா ஃப்ளேவரோட புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா போல போலன்னு வந்து வெந்திருக்கு பாருங்க. இதில் வந்துட்டு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். உங்கள் ஸ்வீட்னஸுக்கு தகுந்தாப்பில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ண கோக்கனட் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் அண்ட் டேஸ்டியான ராகி புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. பெருமாளுக்கு ஒரு நெய்வேத்தியம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரவா தோசைக்கு வந்துட்டு மிளகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா ஃப்ளேவருக்காக சீரகமும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஃப்ளேவருக்காக இஞ்சி அண்ட் கருவேப்பிலும் வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறதுனா கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தோசை ஊற்றுறப்ப நல்லா ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ தான் தோசை வந்து நல்லா கிறிஸ்பாக நல்லா ஒரு ஃப்ளோ ஊற்றுறப்ப நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வந்துட்டு கல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாம். யூஸ்வலாக நம்ம ரவா தோசை ஊற்றுவோம் இல்லை, அவுட்டர் லைன்லேருந்து இன்னர் லைனுக்கு அந்த மாதிரி தான் நம்ம ஊற்ற போகிறோம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஆயில் இல்லைன்னா கீ வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி கீ தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். கீ சேர்த்து செய்கிறப்போ நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து நமக்கு ரவா தோசை கிடைக்கும். கிறிஸ்பாக சூப்பராக ரெகுலராக ரவா தோசை சாப்பிட்றத விட இந்த மாதிரி ராகி ரவா தோசைலாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அடுத்து இன்னொரு நெய்வேத்தியம் செய்யறதுக்காக உளுந்து வந்து ஊற போட்டு வச்சிருக்கேன். உளுந்து போண்டா தான் வந்து இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். பெருமாள் செய்கிறப்ப வந்து ஆனியன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஆனியன் கார்லிக்லாம். ஸோ அதனால் ஆனியன் கார்லிக்லாம் போடாமல் வந்துட்டு இன்றைக்கி உளுந்து போண்டா வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக உளுந்து வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அதுதான் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ரவா தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பாக வந்துருக்கு பாருங்க, சூப்பராக. இது கூட வந்துட்டு கோகோனட் சட்னி இல்லை கார சட்னி இல்லை சாம்பார் வந்து நம்ம பேர் பண்ணி சாப்பிடலாம். பட் இன்றைக்கி நாங்கள் வந்து கோகோனட் சட்னி தான் வந்து செஞ்சுருக்கோம். ஹாட் ராகி ரவா தோசை சர்வ் வித் சூப்பரான கோகோனட் சட்னி. ஸோ இப்போ வந்துட்டு நான் போய் என் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்து வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, இப்போ வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகுற அந்த டைமிங்கில் நீங்கள் வந்து போண்டா பேட்டரில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கையை வந்துட்டு நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அந்த பேட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட ஆரம்பிங்க. நல்ல கார சட்னி தேங்காய் சட்னி கூடலாம் அந்த போண்டா சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காக கூட நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம். சில போண்டா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக சிவப்பு கலரில் வந்துருக்கு. சிலது இந்த போண்டாலாம் பாருங்களேன் வெள்ளை கலரில் இருக்குல்ல. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர் அப்படியே இருக்கும். ஸோ நல்ல வெளியே வந்து கிறிஸ்பாக நல்ல சிவப்பு கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேச்சஸ் பேச்சஸாக வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்டு முடிச்சாச்சு. இப்போ போயிட்டு பெருமாள் அலங்காரம் பண்ணுற ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். நான் வந்து